வணக்கம். இது ஐபிசி தமிழ் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இது எங்கள் கட்சி, ஜனாதிபதி தான் நினைத்ததை செய்ய முடியாது. மீண்டும் நாமல எச்சரிக்கை. 2024 முட்கள் நிறைந்த பாதை, பயணித்தேதான் ஆக வேண்டும். ஜனாதிபதி வாழ்த்து. மக்களை பற்றி சிந்திக்கும் ஆட்சியே தேவை. வாழ்த்து செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. மோசடிகாரர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்க வேண்டும். சரத் பொன்சேகா எச்சரிக்கை. குறைந்த விலையில் எரிபொருட்களை விநியோகிக்கும் ஸ்னோபெக். ஹமாஸை வீழ்த்தாமல் விடமாட்டேன், பதவி விலக மறுக்கும் இஸ்ரேல் பிரதமர். இன்று முதல் வரி செலுத்தாமல் யாரும் தப்ப முடியாது, ரணில் தரப்பு மிரட்டல். அமெரிக்காவின் பதிலடி, 10 மேற்பட்ட ஹவுதி அமைப்பினர் பலி. தொடர்கிற விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன வருமன கட்சியே தற்போது ஆட்சியில் இருக்கின்றது. எமது பொதுஜன வருமனவே ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்தது. எனவே எமது கட்சியை ஒதுக்கிவிட்டு அல்லது எமது கட்சியின் தீர்மானத்தை மீறி ஜனாதிபதி செயற்பட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஜனாதிபதி தான் நினைத்த மாதிரி செயற்பட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமாக அமையும். எமது கட்சியின் ஆதரவை அவர் இழக்க நேரிடும். அந்த அரசை அவர் முன்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படும். ஒட்டுமொத்தத்தில் அவர் பழைய ரணில் விக்ரமசிங்கு ஆவார். இதை அவருக்கு நாம் புரிய வைக்க தேவையில்லை. அவரே புரிந்து கொண்டு செயற்படுவார் என்று நம்புகின்றோம். என்னதான் இருந்தாலும் புதிய ஆண்டில் 2 பிரதான தேர்தல்களை ஜனாதிபதி நடத்தியே ஆக வேண்டும். தேசிய தேர்தல்களை பிற்போட எமது கட்சி இடமளிக்க மாட்டாது. நடைபெறவுள்ள 2 பிரதான தேர்தல்களிலும் எமது பொதுஜன பெருமன கட்சியே வெற்றி வாக்கை சூடும். ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சியின் வேட்பாளர் யார் என்ற தீர்மானத்தை நாம் இன்னமும் எடுக்கவில்லை என்றார். பல சவால்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மத்தியிலேயே நாம் 2024 புது வருடத்தை ஆரம்பிக்கின்றோம் என புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கிலான எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ள நம் நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடிகளிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது அவசியமாகும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் மற்றும் துயரங்களை தாங்கிக் கொண்டதன் பலனாக நாட்டை வங்குரோத நிலையிலிருந்து மீட்பதற்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்க எம்மால் முடிந்துள்ளது. இருப்பினும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காக அப்பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டியது அவசியமாகும். அது மலர்பாதையாக இல்லாமல் முட்களும் கற்களும் நிறைந்த பாதையாகவே அமைந்திருக்கும். இதனால் இலங்கை மீள கட்டியெழுப்பும் போது எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்ள வேண்டியது இலங்கையராகிய எமது பொறுப்பாகும். ஜனவரி மாதத்திற்கு ஜேனசெனும் கடவுளின் பெயர் சூட்டப்பட்டது. அக்கடவுளினால் முன்னோக்கி மாத்திரமன்றி பின்னோக்கியும் பார்க்க முடியுமாம். அதனால் எதிர்காலம் தொடர்பில் மட்டுமன்றி கடந்த காலம் தொடர்பிலும் அறிந்து ஒவ்வொருவரினதும் சவால்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்துக்காக எமது பொறுப்புகளை அறிந்து கொள்வோம். அவற்றை செயற்படுத்தி தாய் நாட்டை பலப்படுத்துவோம். அதற்காக பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவோம். அதனால் புத்தாண்டை செழிப்பானதாக மாற்றிக்கொள்வோம். பிறந்திருக்கும் இந்த ஆண்டு அனைவருக்கும் வெற்றிகரமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இதுவரையில் நாம் பெற்ற வெற்றிகளின் பலனை அமைதியான முறையில் அனுபவித்து ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டு எமது தேசிய அபிலாஷனைகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள அவர், அதில் மேலும் தெரிவிப்பதாவது, வெற்றிகளை விட எண்ணற்ற தோல்விகளை உள்ளடக்கிய ஒரு வருடம் முடிந்து புதிய வருடம் உதயமாகின்றது. 2023 நம் மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியவாறு எதுவும் கிடைக்காத ஆண்டு. அந்த ஆண்டில் மக்கள் வெற்றியின் சாயல் கூட காணவில்லை. முறையாக மக்கள் ஆணையை பெற்ற அரசாங்கத்தை உருவாக்கினால் அன்று தற்போதைய குழப்பமான மற்றும் நம்பிக்கையற்ற இருள் சூழ்ந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். எனவே இந்த ஆண்டு புதிய தேர்தலுக்கு வழிவகுப்பதே முதன்மையான போராட்டமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லையென்றால் 2024 ராஜபக்சர்களை முன்னரையும் விட பாதுகாப்பாக ஆட்சியாளர் தொங்கு பாலத்தினூடாக கரை சேர்த்த ஆண்டாக அமையலாம். நாடு பல பாரிய பொருளாதார மற்றும் அரசியல் இடர்களை எதிர்நோக்கி வரும் இத்தருணத்தில் நாட்டு மக்களின் சாதாரண வாழ்க்கை நிலைமைகளில் கூட பல அசாதாரண சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளனர். விவசாயம் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் சார்ந்த தன்னிறைவு பொருளாதார முறை தற்போதைய அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற நடவடிக்கைகளால் முற்றிலும் தலைகீழாக மாறியுள்ளது. இந்நிலை மாற வேண்டுமானால் ஆட்சியாளர்களின் நன்மைகளை பற்றி சிந்திக்காமல் மக்களை பற்றி சிந்திக்கும் ஆட்சி முறையே நாட்டுக்கு தேவை என்றார். நாட்டை கடந்த 75 ஆட்சி செய்தவர்களாலேயே இன்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாண்டு தேர்தலுக்கான ஆண்டாகும். எனவே அவ்வாறான மோசடிகாரர்களான அரசியல்வாதிகளிடமிருந்து ஆட்சியை பறிப்பதற்கு மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படாவிட்டால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கடந்த 75 ஆட்சி செய்த ஆட்சியாளர்களாலேயே நாடு இன்று இவ்வாறான நிலையில் உள்ளது. அந்த வழியில் வந்தவர்களே இன்றும் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்களது ஆட்சியின் கீழ் குறுகிய காலத்துக்குள் இந்த நெருக்கடிகளிலிருந்து மீள முடியும் என்று மக்கள் எதிர்பார்க்க கூடாது. எனவே மோசடிகாரர்களான அரசியல்வாதிகள் தொடர்பில் அறிந்து அவர்களிடமிருந்து ஆட்சியை பறிப்பதற்கு மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படாவிட்டால்
யார் வந்து எந்த வாக்குறுதிகளை வழங்கினாலும் நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. எனவே ஊழல் மோசடியற்ற நாட்டை நேசிக்கும் தலைவரை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். நிவாரணங்களுக்காகவும் சமர்த்தி கொடுப்பனவுகளுக்காகவும் வாக்களித்தால் கடந்த ஆண்டை போன்று மீண்டும் அனைத்தையும் இழக்க நேரிடும். இவ்வருடம் அரசியலமைப்புக்கேற்ப அனைத்து தேர்தல்களும் நடத்தப்பட வேண்டும். ஆனால் மக்கள் சரியான பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறில்லை என்றால் மீண்டும் மக்கள் ஏமாற்றப்படுவதை எவராலும் தடுக்க முடியாது என்றார். எரிபொருள் விலையை சிவேட்கோ நிறுவனம் அதிகரித்துள்ள நிலையில் லங்கா எல்ஓசி மற்றும் ஸ்னோபேக் நிறுவனங்களும் அதிகரித்துள்ளன. சிவேட்கோ நிறுவனத்தின் விலை அதிகரிப்பிற்கு அமைய லங்கா எல்ஓசி நிறுவனமும் விலையை அதிகரித்துள்ளது. எனினும் ஸ்னோபேக் நிறுவனம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளுக்கு சலுகை வழங்கியுள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டருக்கு 3 ரூபாய் சலுகை வழங்கியுள்ளது. ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலையை 17 ரூபாவினால் அதிகரித்துள்ளதுடன் புதிய விலையாக 363 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசல் 1 லிட்டருக்கான விலையை 26 ரூபாவினால் அதிகரித்துள்ளதுடன் புதிய விலையாக 355 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு நெதன்யாகு மீது இஸ்ரேலில் தொடர்ந்து அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் பதவி விலகப் போவதில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். நான் பல ஆண்டுகளாக இஸ்ரேலை வழிநடத்தி வருகின்றேன். நான் பிரதமராக இருந்த காலத்தில் இஸ்ரேல் பலமாகிவிட்டது. காசா முழுமையான வெற்றியை பெற இன்னும் கால அவகாசம் தேவை. முடிந்தவரை நமது ராணுவ வீரர்களின் உயிரை பாதுகாத்துக் கொண்டே முன்னோறி வருகின்றோம். எங்கள் நடவடிக்கைகளை 8000க்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஹமாஸின் ராணுவ திறன்கள் பெருமளவில் அழிக்கப்படுகின்றன. காசா ராணுவம் மாயமாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக யுத்தம் முடிவடைந்த பின்னரும் நான் ஆட்சியில் நீடிக்க விரும்புகின்றேன். பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக ஹமாஸ் பல நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதை நாங்கள் ஏற்கவில்லை. அதன் விதிமுறைகளை மற்றும் நிபந்தனைகள் சாத்தியமானதாக இருந்தால் மட்டுமே ஒப்பந்தம் சாத்தியமாகும். இந்த பிரச்சனையில் ஒரு இயக்கமும் உருவாகும் சாத்தியத்தை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் தவறான வழியில் எதிர்பார்ப்புகள் எழுப்ப விரும்பவில்லை. நாங்கள் எங்கள் முயற்சிகளை தொடர்வோம். ஆனால் ஹமாஸின் சட்டவிரோதமான நிபந்தனைகளை ஏற்க மாட்டோம் என தெரிவித்தார். இன்று முதல் வரி செலுத்தாத எந்தவொரு நிறுவனமும் வரி வலையில் சிக்காமல் ஒளிந்து கொள்ள இடமளிக்கப்பட மாட்டாது என நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அதிபர் ஆலோசகர் ஆஷா மாரசிங்கா தெரிவித்துள்ளார். வரி செலுத்துபவர்கள் யார் யார் வரி செலுத்தவில்லை என்பதை ஆராய்வதற்கான முறைமை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் பிரகாரம் 2023 எதிர்பார்க்கப்படும் வரி வருமானம் 2,850 பில்லியன் ரூபாவாக இருந்தாலும் அதனை 3,000 பில்லியனாக தாண்டும் நிலையில் உள்ளது. அதிபரின் திறமையான பொருளாதார முகாமை இந்த நிலைமை எட்டப்பட்டதோடு 3,00,000 கோடியே வசூலித்தமை பெரும் சாதனையாகும். அத்துடன் வரிகோப்புகளை மறைக்கும் திட்டத்தில் 27 நிறுவனங்கள் ஈட்டப்பட்டுள்ளதோடு அந்த நிறுவனங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என வலியுறுத்தியுள்ளார். செங்கடலில் செல்லும் வெளிநாட்டு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் இந்தியா நோக்கி வந்த சரக்கு கப்பல் மீது டிரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் இந்தியா அரபிக்கடலில் உள்ள தனது எல்லையில் போர்க்கப்பல்களை நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் செங்கடலில் சனிக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் சிங்கப்பூர் கொடியுடன் சென்ற கப்பலை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். 2 ஏவுகணை அமெரிக்க போர்க்கப்பல் வெற்றிகரமாக நடுவானில் தாக்கி அளித்தது. பின்னர் 4 படகுகளில் வந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சிங்கப்பூர் கப்பலில் முயன்றுள்ளனர். இதனால் அமெரிக்க கடற்படையின் ஹெலிகாப்டர் அந்த படகுகளை துரத்தி சென்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 3 படகுகளை குறிவைத்து தாக்கி அளித்துள்ளது. 1 படகு தப்பிச் சென்று விட்டது. இதில் தங்களது குழுவைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்ததாக ஹவுதி கிளர்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கான விளைவு குறித்தும் எச்சரித்துள்ளது. நவம்பர் 19 ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கப்பல் மீது 23 முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக அமெரிக்க கடற்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.